எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நன்றி கார்த்திகேயன் அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு. நாளை இயக்குனர் என்ன முதல் முதல்ல சொன்னது கார்த்திகேயன் தான், அதுவும் இந்த மேடையில். நன்றி. அண்ட் இந்த மேடை எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டு காரணத்துக்காக. 3 வருஷம் கழித்து ஒரு மேடை இன்றைக்கி தான் நான் ஏறுறேன். 2வது முதல் முறையாக நான் ஏறுற ஒரு மேடைக்கு என் அம்மா வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை. ஸோ ரெண்டுக்காகவும் இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஜனகணமன படம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நேற்று என்கிட்ட ஐ மீன் முந்தா நாள் அருண் சொன்னாங்க. படம் பற்றி பேசணும், ரசிக பார்வையில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அது பொதுவாகவே இயக்குனர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நாங்கள் ரசிகர்கள் பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுன்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. அது போக அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கும்போது அரசியல் கலக்காமல் வேறு பேசணும், ஏன்னா அரசியல் பற்றி ஏற்கனவே தோழர் பேச போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு அரசியலும் கலக்காமல் நான் இதை பற்றி பேச முயற்சி பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எல்லாருமே பார்த்துட்டீங்களா? ஏன்னா படத்தில் வந்து சஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் படத்தை பற்றி பேசும்போது அதை உடச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அது படம் பார்க்கும்போது, பட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸோ போயிடுறேன். முதல்ல படத்தோட பிளாட்லேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளாட்டாக படிச்சு. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள், அந்த அநீதியை தட்டி கேட்குற ஒரு ஹீரோ, அதை வந்து நம்ம நிறையா சினிமாவில் பார்த்துட்டோம், பல வருஷங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா, நம்ம நிறைய இடங்களில் நம்ம அநீதியை தட்டி கேட்டோடனே நமக்கு ஒரு திருப்தி வந்தது, அப்பா நம்ம ஒரு அநீதியை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ராமன் ராவணனை கொன்னுட்டார், ராவணனை ராமன் கொன்ன உடனே நம்ம எல்லோரும் அப்படியே ஹாப்பி ஆகிடுறோம், வில்லன் செத்துட்டோம் அப்படின்னு. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, நிஜமாவே ராவணன் தான் வில்லனா? ராமாயணத்தில் ராவணன் தான் வில்லனா? இல்லை மகாபாரதத்தில் வந்து உண்மையான வில்லன் யார்? மகாபாரதத்தில் வில்லன் கிருஷ்ணனா இல்லை துரியோதனனா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. டீப்பாக எனக்கு தெரிஞ்ச காலங்காலமாக துரியோதனன் தான் வில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் மகாபாரதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, துரியோதனனுக்கு 100 சகோதரர்கள், துரியோதனன் சேர்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து 101 குழந்தைகள். ஆனால் இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், கர்ணன் ஒருத்தர் இருக்கார். ஸோ மொத்தமாக 6 பேர். ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 101 பேருக்கும் லீகல் ஹயர்ஸ், இவங்க 101 பேருமே லீகல் ஹயர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த 5 பேரும் லீகல் ஹயர்ஸே கிடையாது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த காலம் வேறு, பட் அந்த காலத்தில் சொத்து பிரச்சனை வரப்போ ஆப்வியஸாக அவன் கேட்க தான் செய்வான், அது என் பாட்டன் சொத்து, அதை எப்படி உனக்கு கொடுக்க முடியும், உனக்கும் எங்கள் சித்தப்பாக்கு ரத்த சம்மந்தமே இல்லையே. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வில்லன் யாரு? அவங்கள போட்டு தள்ள கிருஷ்ணன் தான். அப்படி தான் இந்த கதையும், ஒரு ஹீரோ ஒரு வில்லனை பழி வாங்குறாரு அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் நின்று நிஜமாவே அவன் தான் வில்லனா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பின ஒரு திரைக்கதை. அது எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. படத்தோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பார்த்தா நிறையா இருக்காங்க. ஆக்சுவலி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில், பட் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சாபா, அப்புறமா இன்ஸ்பெக்டர் சஜின், அப்புறமா நம்மளோட பிருத்திவிராஜ் சார் பண்ணியிருக்கிற வக்கீல் அரவிந்த் சுவாமிநாதன், மொத்தம் 3 வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான், இவங்க 3 பேரும் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போக சர்ப்ரைஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 முக்கியமான கேரக்டர்ஸில் என்ன ரொம்ப கவர்ந்த கேரக்டர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் ஷேடு இருந்தது, ஒரு கிரே ஷேடு இருந்தது கதையில். மற்ற 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒயிட்டாக இருக்காங்க. இன்னும் கதையில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பிளாக்காக இருக்காங்க. இவர் மட்டும்தான் கிரே ஷேடில் இந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா சாபா வந்து ஒரு லெக்சரர், ஐ மீன் சாரி ஒரு ப்ரொஃபஸர், அண்ட் அவங்க வந்து ஒரு சரியான ப்ரொஃபஸர், ஒரு ரெபல், ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கட்டாக இருக்காங்க. ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஏன் இதை பண்ணுறீங்க, இது எப்படி சரி அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போய் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண், நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வர ஒரு 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 எத்திக்கல் ஹீரோ, அந்த ஹீரோவை இங்கே ஹீரோயினாக மாற்றிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. அரவிந்த் சுவாமிநாதன் கேரக்டர், அதுக்கு நான் அப்புறமா வரேன், ஏன்னா அதை பற்றி பேச சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டரோட கேரக்டர், இவர் எப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு, இவர் வந்து ஒரு கார்னிவோரும் கிடையாது, ஒரு ஹெர்பிவோரும் கிடையாது, இவர் ஒரு ஆம்னிவோர். அது எப்படி அப்படின்னு சொன்னால், இவர் வந்து தவறுகள் செய்வார், ஆனால் கொலை மட்டும் செய்ய மாட்டார், மற்றதெல்லாமே பண்ணிக்கலாம், அதுவெல்லாம் பரவாயில்ல, பட் கொலை பண்ணணும் அப்படின்றப்ப அவருக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்துடுற ஒரு கேரக்டர், கொலையிலேருந்து மட்டும். அது போக அடுத்த கேரக்டர் வந்து பிருத்திவிராஜ் சார் கேரக்டர். எனக்கு பிருத்திவிராஜ் சார் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த கேரக்டர் முழுமையாக, அவங்க மேபி ஒரு பார்ட்டும் வரலாம் எனக்கு தெரியல, பட் அந்த கதை வந்து முழுமையாக முடிவடையாமல் இருக்கிறதுனால அந்த கேரக்டரில் வந்து கொஞ்சம் குழப்பம் நிறைய இடத்துல நிலவுது. அந்த கேரக்டர் யார், அவர் ஏன் இதை பண்ணுறாரு போன்ற விஷயங்களுக்கு விடை இல்லாமல்
இந்த கதை வந்து போயிட்டுருக்கு. பேசிக் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஒரு பெண், அந்த பெண் வந்து ரேப் ஐ மீன் கற்பழிக்கப்பட்டு உயிர் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வருது. இந்த கேஸை கையில் எடுத்துக்கிற ஒரு ஏசி, அந்த ஏசி கொலைகாரர்களை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது குறுக்கீடுகள் நிறையா இருக்குது. ஸோ நீதியை நிலைநாட்ட முடியாதோன்ற பயத்தில் அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணி கொண்டுடுறாரு. ஸோ ஊருக்கே ஹீரோ ஆடுறாரு ஓவர் நைட்டில் அந்த ஏசி. கதை சொல்லிடலாம்ல, பிரச்சனை இல்லை, எல்லோரும் பார்த்துட்டீங்களா? ஓகே, ஊருக்கே ஹீரோ ஆடுறாரு அந்த ஏசி. ஆனால் அந்த ஹீரோவான ஏசிக்குள்ளே இருக்கிற வில்லனை எப்படி வெளிக்கொண்டு வராங்க, அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில வந்து சொல்லிடுறாங்க. மெயினான ப்ளஸ் என்னென்னா, இந்த கதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியல. நான் முதல்ல இந்த படம் பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, அந்த ஏசி மேலே கேஸ் போடும்போது வக்கீல் வந்து ஏசிக்கு ஆதரவாக ஆஜராக போகிறாரு ஹீரோ. ஸோ போராட போகிறாங்க, அந்த ஏசி பண்ணது தப்பில்லை, அந்த என்கவுண்டர் நியாயம்னு சொல்லி போராடி அந்த ஏசிக்காக ஹீரோ நீதி வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நினச்சேன் ஒருவேளை சாபோட மரணத்துக்கு தான் நீதி வாங்கி கொடுக்க போகிறாரு போல் வக்கீல்னு. திடீர்னு பார்த்தா வக்கீல் வந்து ஏசிக்கு எதிராக ஆஜராகிற அந்த இடத்துலேருந்து தான் படம் வந்து ஒரு ட்விஸ்டாகி என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எனக்குமே கிளைமேக்ஸ் வரைக்கும் புரியவே இல்லை. எதுக்காக இவர் ஆப்போசிட் சைடில் வாதாடுறாரு, எதுக்காக குற்றவாளிகளுக்கு சாதகமாக இந்த கேரக்டர் அரவிந்த் சுவாமிநாதன் வாதாடிட்டே இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அந்த கேள்விக்குரிய அவங்களாம் அவுக்கிற வரைக்கும் நம்மளால் அவுக்க முடியாமல் இருந்ததுங்கிறதே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். இந்த படத்துக்குன்னு இல்லை, எல்லா படத்துக்குமான அடிப்படை சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இமோஷன்ஸ். ஏன்னா நான் பார்த்திபன் சார்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், கருப்பழனியப்பன் சார்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய இயக்குநர்களை சந்தித்தப்போ எல்லா இயக்குநர்களும் வெற்றி இயக்குநர்களாகட்டும் பெரிய பேர் பெற்ற இயக்குநர்களாகட்டும், இல்லைன்னா நம்ம பார்த்த படங்கள்லேயே தெரியும், ஒரு படம் ஹிட் ஆகணும்னா அடிப்படை பார்க்குற ஆடியன்ஸை வந்து அந்த படத்தோட கேரக்டரோட ஒன்றை வச்சிடணும். இந்த ஹீரோ ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை வரணும், இந்த வில்லன் தோத்துறணும்னு எனக்கு ஆசை வரணும், ஐயோ இந்த காதலர்கள் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு படப்படக்கணும், அப்போ தான் அந்த படம் ஹிட் ஆகும். அந்த விஷயத்தை இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காங்க. நிறைய இடங்களில் குறிப்பாக வித்யாவோட மரணமாகட்டும், அந்த இளவரசன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் வித்யாவோட அப்பாவா, அவர் வந்து அந்த அது ஒரு ஒரு குட்டி சீன், ஒரு ஒரு 10 செகண்ட் வர சீன், அவர் வந்து போய் அங்கே கெஞ்சிட்ருப்பார், எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க, என் பொண்ணு என்ன ஆனான்னு எனக்கு தெரியல. அந்த சீனில் நிஜமாகவே கண்ணீர் வந்தது. எல்லாராலையும் அவங்கவுங்க அப்பாவை அந்த இடத்துல வந்து யோசிச்சு பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம கூட படித்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமங்களில் இருந்துலாம் வந்து படிச்சிருப்பாங்க. இங்கே உள்ள எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் படித்தவனாலே இவனுக்கு ரெண்டு கொம்பும் முளைச்சிருது இல்லை. ஸோ ஆப்வியஸாக அவங்கள இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத நம்ம எல்லாருமே நேரில் பார்த்துருப்போம், அதை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் வந்து நம்ம மனசை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் முக்கியமாக சில விஷயங்கள் நான் நோட்டீஸ் பண்ணதா, அந்த கதையில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த கதையோட டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த பிரச்சனையை பெருசாக்குறதுக்கான அடிப்படை காரணமே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரெவல்யூஷன்லேருந்து தான் ஆரம்பிது. அந்த ரெவல்யூஷன் சரியாக நடக்காமல் இருந்திருந்தால், அந்த ரெவல்யூஷன் சோஷியல் மீடியா வராமல் இருந்திருந்தால் சாபாவோட கேஸ் பெருசாக இருக்காது. அது பெருசாகாமல் இருந்திருந்தால் அதுக்கு மீடியா அட்டென்ஷன் கிடச்சிருக்காது. அவங்க பிளான் எல்லாமே சொதப்பியிருக்கும், பிளான் எல்லாமே சொதப்பியிருந்தால் இந்த கேஸை பற்றினா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயமே நடந்திருக்காது. அப்போ இந்த கதைக்கான அவசியமும் இல்லாமலே போயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனால் எப்படி இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரைக்கதையை டிரைவ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி வேறு சில விஷயங்களை நான் வந்து கதையில் நோட் பண்ணேன். இது ஆக்சுவலாக ஒரு கதை இல்லை, இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, வந்து இது ஒரு ஒரு கதையான ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு ஆந்தாலஜியாக பண்ண முடியும், ஏன்னா இந்த கதைக்குள்ளே பல கதைகள் இருக்குது. லைக் வித்யாவோட கதையை ஒரு தனிப்படமாக பண்ணலாம், அரவிந்த் சாமிநாதனோட கதையை ஒரு தனிப்படமாக பண்ணலாம், இந்த பக்கம் ஏசிபியோட கதையும் ஒரு தனிப்படமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியான படங்கள், தனித்தனியான கதைகளுக்கான ஸ்பேஸ் நிறையா இதில் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ சில கேரக்டர்ஸ் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, திரைக்கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பட் பேசிக் கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத கேரக்டர்ஸ்ன்னு சில கதைகள் சில கேரக்டர்ஸ் இருக்காது. அந்த கேரக்டர் இல்லாமலே இந்த கதையை சொல்லிடலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதில் எனக்கு பட்டது, இது என்னுடைய கருத்து மட்டும்தான், ஏதோ ஒரு இடத்துல அரவிந்த் சுவாமிநாதனோட கேரக்டரில் வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதுன்னு எனக்கு படிச்சு. ஏன்னா அவர் எதுவுமே பண்ணல, ஏசிபி தான் கடைசியில் ஆதாரத்தையும் கொடுக்குறாரு. இவர் போய் வாதாடி ஜெயிச்சுட்டு வந்துரு, இவர் பர்சனலாக ஒன்றுமே பண்ணல, இவர் ரிவெஞ்சு கூட எடுக்கல இந்த கேரக்டர். அதுக்கு அந்த ஏசிபி ஒன்றுமே இல்லை, அவர் கையில் எல்லா ஆதாரமும் இருக்குது, அவரே போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டு வந்துடலாம், அதுக்கு இவர் தேவை கிடையாது. இந்த முழு நீள கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தால் இந்த கதை இன்னும் நம்ம மனசில் ஆழமாக நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன விஷயம்னா, என்னை பயங்கரமாக பாதிச்சது, நான் முதலேருந்தே சொல்கிற மாதிரி வித்யாவோட கதாபாத்திரம் தான்.
ஏன்னா நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற ஒரு கதாபாத்திரம், ஒரு வகையில் பார்த்தா நம்ம தினம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அது. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல இது இந்த சினிமாலன்னு இல்லை, ஒட்டுமொத்த சினிமாலையுமே ஒரு 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 ஒடுக்கப்பட்ட ஒருத்தர், அவங்க எதனால் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி அவங்களை ஆபத் பாண்டவனாக வந்து காப்பாற்றணுன்னா அது மேல்தட்டில் இருக்கிற ஒருத்தரால் தான் முடியுன்ற மாதிரியே காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஒடுக்கப்பட்ட ஒருத்தனோட குரலில் அவனே இருந்து அவனே போராடினு எத்தனையோ பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் குரல் கொடுக்க ஆரம்பிக்கலாம், அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் வேறு விஷயம். ஆனால் இங்கே அவன் குரலுக்கு முன்னாடி அவனை வந்து கையை பிடிச்சி இன்னொரு ஆபத் பாண்டவன் அவன் ஒரு மேல்தட்டில் இருக்கான், அவன் தான் கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கான். ஏன் இதை செய்கிறாங்க, சாரி நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துட்டே இருந்தது. இது இது குறிப்பாக சினிமாவில் செய்கிறாங்க, நிஜத்தில் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, சினிமாவில் செய்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப எனக்கு வந்து கிளைமேக்ஸ்னால் அந்த ஏசிபி அவ்வளோ நல்லவர் ஆயிடுறாரு, அவரோட அந்த அந்த குற்ற உணர்ச்சி அவரை கொள்ளுது, அதனால் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் மாற்றிடுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. பட் அது வந்து எதுக்காக அவங்க செஞ்சாங்கன்றது குழப்பம் எனக்கும் தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லா கதையிலையும் ஒரு அரசியல்வாதி தான் வில்லனாக இருக்கணுமான்றது எனக்கு தெரியல. ஏன் ஒரு அதிகாரி வில்லனாக இருக்க மாட்டானா, இல்லை அரசியல்வாதி அதிகாரியும் சேர்ந்த வில்லனாக இருந்துட்டு போட்டுமே, இவ்வளோன்னா இத்தனை பாவங்களை கூசாமல் செஞ்ச ஒருத்தர் கொலை செஞ்சவனை மட்டும் குற்ற உணர்ச்சி வந்து டக்குன்னு ஏசுவாடுறாரு, அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படம் இன்னொரு வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த படத்தோட மேக்கருக்கு இருக்கிற தைரியம், எல்லா இஷுவையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தைரியமாக திமிராவே பேசியிருக்காரு. அந்த விஷயம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை, இதுதான் இந்த விஷயம், இப்படி தான் இந்த அரசியல் இப்படி தான் இருக்குது, இந்த சமூகம் இப்படி தான் இயங்குது, இது தவறு அப்படின்றத சொல்லியிருக்காரு. கார்த்திகேயன் சொன்ன மாதிரி மீடியா எஸ்பெஷலி இதை நம்ம எல்லோரும் நிறையா பேர் பார்த்துருப்போம். மீடியாவில் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி ஒரு சாதாரண அப்பாவே தற்கொலை வரைக்கும் தூண்டவும் முடியும். ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் வந்து ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆக்கி பெரிய ஆளாக்குறாங்க, அதே மீடியா தான் அவங்கள போட்டு காலையும் மிதிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நிறையா நடந்துருக்கு, இது பெருசாக இது வரைக்கும் பேசப்படலை, அதை வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குது சமூகத்தில், இதை கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வச்சு எவ்வளவு அரசியல் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சமீபத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், அப்போ இந்த படத்தில் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து நிறைய வந்துட்டுருக்கு, கற்பழிப்பு வழக்குகள் நிறையா இருக்குது. ஆனால் இது எல்லா வழக்குகளும் மீடியா அட்டென்ஷன், நம்ம மீடியா அட்டென்ஷனில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதை விட கொஞ்சம் அந்த வழக்கை விட இது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கே, பட் இதையே மீடியா அட்டென்ஷன் அடையலை, ஆனால் அந்த வழக்கே மீடியா அட்டென்ஷன் அடைஞ்சுது அப்படிங்கிற கேள்வி நிறைய வழக்குகள் எனக்கு வந்தது. அதே கேள்வி தான் இந்த படமும் எழுப்பியிருக்கு. அட்டென்ஷனாக எந்த வழக்கு வந்து மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படணும்னு மீடியாவும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் பேசப்படுது, மற்ற வழக்குகள் பேசப்படுறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்ணாக நம்ம பகிர்ந்துக்க நினச்சது, இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை உடல் ரீதியாக ஒருத்தன் கற்பழிச்சிட்டான் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா அதுக்காக பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவளை உடல் ரீதியாக மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணையும் ஆணையும் மன ரீதியான பாதிப்புகளுக்கும் ஈக்குவலான தண்டனைகள் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் கொடுக்கப்படணும், அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா அந்த ஏசிபி அவரோட ஒய்ஃபை நடத்துகிற விதத்துலேருந்து எல்லாத்துலேயுமே சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ அது எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி ஒரு சினிமா வந்தால் அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜனகணமன ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அடுத்த ஒரு நாள் முழுக்க அந்த படம் நம்மளை தூங்க விடக்கூடாது, அதை பற்றி பேச வைக்கணும், அந்த விஷயத்தை மிக தெளிவாக மிக சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ எனக்கு படம் பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி.